கோவை கொடிஷியாவில் நடக்கிற ஃபங்க் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அடிச்சுட்டு முச்ச போகிறோம் இது எவ்வளோ பேர் இதுக்கார் ஸோ இது கோயம்புத்தூர் உலகமே திரும்பி பார்த்துது அந்த அளவுக்கு ஸ்பெஷலான கோயமுத்தூர் ஸோ அங்கே நடக்க போகுது ஸோ இது இவங்க வந்து இந்த டைம் உனக்கு நகை வச்சா அதை வந்து தள்ளுபடி வாங்கிறேன் ஸோ அவர் வ அவர் வர்றதுக்கான வாய்ப்பும் இங்கே இதில் பூராமே பெயிண்டிங்கு திமுகவோட கொள்கைகள் திமுக மக்கள் ஸ் வணக்கம் வெல்கம் டு கதிர்வேல் பிளாக் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறேங்க அப்படின்னா திமுகவோட முப்பெரும் விழா ஸோ ச பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்ததுக்கு முதல் முறையாக நடக்கிற கோவை கொடிஷியாவில் நடக்கிற ஃபங்க்ஷன் இதுங்க இது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டேஜ் வேலை வந்து நடந்துட்டுருக்குது மொத்தம் இங்கே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அடித்து தயாராக வச்சுருக்குறாங்க ஸோ இதை ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜில் இது வேலை இருக்குது இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதைய பார்க்குறோம் ஸோ நம்ம ஃபிட் பண்ணி இதெல்லாம் முடிச்சோடனையுமே அதுக்கு ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுவோங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இங்கே வர்றாரு வந்தோடனையுமே அவர் பேசுகிறாரு அது பேசுகிறது எல்லாமே நம்ம வந்து வீடியோவாக போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடு முச்சாமி அமைச்சர் வந்து இங்கே வந்து பொறுப்பேற்றுருக்காருங்க இந்த வேலை நடக்கிறது எல்லாமே இவர் தாங்க இவர் தான் அமைச்சருங்க ஸோ இவர் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை நடக்குது எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இவர் வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ இங்கே பாருங்க எல்லா வேலையும் அப்படியே பாதியில் அப்படியே நடந்துகிட்ருக்குது நம்ம தான் இப்போ வீடியோவாக மேக் பண்ணி போக போகிறோம் இது எவ்வளோ பேர் இதுக்காக உழைக்கிறாங்க பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கூ இந்த ஸ்டேஜில் வந்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இது இந்த 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 இடம் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்ப்போம் ஏன்னா அவ்வளோ மக்கள் வருவாங்க எல்லா ஊர்லேருந்துமே வருவாங்க பயங்கர கூட்டமாக இருக்குது உங்களுக்கே தெரியுங்க கோவையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கணபதி ராஜ்குமார் அண்ணா போட்டி போட்டாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கணபதி ராஜ்குமார் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு ஸோ இது இது கோயமுத்தூரை உலகமே திரும்பி பார்த்துது அந்தளவுக்கு ஸ்பெஷலான கோயமுத்தூர் ஸோ அங்கேயே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அது முப்பெரும் மாநாடு மக்களுக்கு நன்றி சொல்கிறது ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு மாநாடு தான் இங்கே நடக்க போகுது ஸோ இது பயங்கரமாக நல்ல ஒரு எல்லோருமே பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் முறையாக நடக்க போகிற முப்பெரும் விழா பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் பார்த்து நடந்துகிட்ருக்குது கீழே பார்த்திங்கன்னா சிவப்பு கம்பளை விரிக்கிறக்கு அதாவது ஆளுகள்லாம் தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தல் திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருச்சு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கோவை ரெண்டு இருந்தது ரெண்டுமே ஜெயிச்சிடுச்சு ஈஸ்வரன்னா ஜெயிச்சிட்டாரு கணபதி ராஜ்குமார ஜெயிச்சிட்டாரு ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிமுக கோட்டையாக இருந்ததை இவங்க வந்து இந்த டைமு பயங்கரமாக ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவங்க என்ன பேச போகிறாங்கிறது எல்லோருமே வியந்து பார்ப்பாங்க இது பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன திட்டங்கள் எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம் பஸ் மகளிர் இருக்கு ஃப்ரீ ஸோ இந்த திட்ட திட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே ஒரு ஒரு பேனரை அடித்து அதைய வந்து விளம்பரமாக அப்படியே வச்சுருக்காங்க ஸோ அங்கே மாநாட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பா பார்த்துக்குவாங்க என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இதைய பார்த்து புரிஞ்சுக்குவாங்க நமக்கு நாமே திட்டமெல்லாம் வந்து ரொம்ப நல்ல திட்டங்க அதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான திட்டங்களாக இருந்தது ஸோ இது எல்லாமே ஒரு பேனராக அடித்து என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை அடித்து வச்சுருக்காங்க ஏற்கனவே திமுக வந்து இந்த திட்டங்களை சொல்லித்தான் ஓட்டு வாங்கிச்சு இது பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி அஞ்சு பவுனுக்கு நகை வச்சா அதை வந்து தள்ளுபடி பண்ணது ஏன்னா சட்டசபையில் திமுக ஜெயிச்சோன்னையுமே இதை முதல் முதலாக இவங்க செஞ்சாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் நிறையா ஓட்டு விழுந்ததுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்கும் திட்டம் அந்த திட்டத்தில் நிறையா ஓட்டு ஒரு லேடிஸு வந்து அள்ளி முதலமைச்சர் க்கு வந்து வழங்கிட்டாங்க ஸோ அதுதான் கோயம்புத்தூர் வெற்றிக்கு காரணம்னு நாங்கள் பர்சனலாக நினைக்கிறோம் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றி இந்த வெற்றி இவங்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைத்த வெற்றி இன்னும் முதல்வர் வந்து மெம்மேலும் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ காலேஜ் படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயரருவா வழங்கும் திட்டம் அப்புறம் ப பசங்க பொண்ணுகளுக்கு சிறப்பு ஆயிரரூபா வழங்கும் திட்டம் இந்த மாதிரி நிறைய புது புது திட்டங்கள் கொடுக்குறாங்க இன்னும் நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அது மக்களுக்கு போய் சேரணுன்னு நாங்கள் தனிப்பட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அது நல்ல முறையாக செய்வாங்கன்னு நாங்கள் நாங்களும் நம்புகிறோம் இன்னும் மென்மேலும் வெற்றியை குவிக்கணும் இதில் கண்டிப்பாக ராகுல் காந்தியும் வருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வ அவர் வரக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது ஸோ கோவை பார்த்தீங்கன்னா தேதி சனிக்கிழமை மிக பெரிய ஒரு பயங்கரமாக தம்பிச்சு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் கொடிசியாக இருக்குது மெயின் டவுன் ஸோ பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது பார்க்கிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க ரொம்ப ரிஸ்காக இருக்குது ஸோ முதலமைச்சர் வர்றதுக்கு வேண்டி அவருக்கான போஸ்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு போஸ்டருங்க அவ்வளவு வட்ட செயலாளர் சதுர செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றியோ பஞ்சாயத்து ஸோ இப்படி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அவங்களுக்கு போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க கோயமுத்தூரே பார்த்திங்கன்னா ஒரு விழா கோலம் போல் காட்சி அளிக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா போலீஸ் நிறையா பேர் வந்துட்டாங்க அங்கே இருக்கிற செவத்தில் பூராமே பெயிண்டிங்கு திமுகவோட கொள்கைகள் திமுக மக்களுக்கு செஞ்சது அப்புறம் அந்த கட்சியோட அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு 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 செல்வாக்கு மதிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக கணபதி அண்ணன் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா ஆனால் அவர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது மிகப்பெரிய ஒரு சாதனை இதுக்கு மெயின் காரணமாக இருந்தவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவர் தொழில்துறை அமைச்சர் ரா டி ஆர் ராஜன் அப்படின்னு ஒரு அமைச்சர் அவர் தான் வந்து இதை பொறுப்பேற்று எல்லாம் பண்ணார் ஸோ அவர் சூப்பராக அதைய செஞ்சுருக்காருன்னு நம்புகிறேன் ஸோ ரொம்ப கோவையே ஒரு விழா கோலம் பூ போகுது அதை நீங்களும் பாருங்கள் ஸோ நான் என்னால் முடிஞ்சதை ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நான் அப்டே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் வேலை முடியலை இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் இன்னும் முதல்வர் வர்றப்பமும் அவர் வந்து போனதுக்கப்புறமும் என்னென்ன பேசினார் அதை எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஸோ நீங்களும் பிடிச்சா பாருங்கள் ரொம்ப நன்றி மக்களே ரொம்ப நன்றி